துருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சட் பெறுவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் ரதம் கை வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ்யர். நம்ம தினம் தினம் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். நிறையா ஆன்மீக தகவல் வகுப்புக்காக நிறையா பேர் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த சென்னையில் நடக்கக்கூடிய வகுப்பு ரொம்ப அற்புதமாக நடக்க போகிறது. இதுக்குண்டான பதிவுகள் ரொம்ப ஏராளமான பேர் இருந்திருக்கா சார். அது என்ன பிரசாதம் நீங்கள் சொல்லவே கிடையாது. நிகழ்ச்சியில் பார்க்கும்போது தான் தெரியும். பெரிய ஜோதிட பிரபலங்கள் கலந்து கொள்ளக்கூடியது. காலையில் 9 மணிக்கு சரியாக ஷார்ப்பாக 9 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். மாலை 5 மணிக்கு ஷார்ப்பாக முடிச்சிருவோம். இதில் உங்கள் ஜாதகங்களே உங்களுக்கு அடிப்படையான விஷயங்களை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி ஒருத்தருடைய மனசில் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளும் இந்த ஆன்மீக தகவலில் இருந்துருக்கு. ஸோ இப்பேற்பட்ட ஆன்மீக தகவல் வகுப்பு எங்கேயுமே கிடையாது. ஒரு நாள் பயிற்சி, அப்பேற்பட்ட பயிற்சியில் நீங்களும் கலந்து கொள்வீங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்களிலையும் ஒவ்வொரு மாநகரிலையும் நடக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி வகுப்புகள் இது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 30/3/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 16ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். மாலை 6:16 வரை. பின்பு திருவோணம். இன்றைய திதி தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்றைக்கி நாள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் 3ஆம் நாள் 3க்குண்டான அதிபதி குரு பகவான். ஆனால் கிழமை பார்த்துட்டோம்னா சனிக்கிழமை. அதே சமயத்தில் தமிழ் தேதி பார்த்துட்டோம்னா 7/7க்குண்டான அதிபதி கேது. இன்றைக்கி நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் நம்ம காதில் கேட்கக்கூடியதாக இருந்திருக்கும். நாள் உத்திராட நட்சத்திரம் மாலை வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா திருவோண நட்சத்திரம். உத்திராடத்துக்கு சூரியன், திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திரன். பார்த்துட்டேன்னா ஒரு ஒரு வித்தியாசமான கிரக நிலைகள்னு சொல்லுவாள். அதாவது நாளுக்கும் வேறையாக இருக்குது, நட்சத்திரத்துக்கும் வேறையாக இருக்குது, அதே மாதிரி தேதியும் வேறையாக இருக்குது, தமிழ் தேதியும் வேறையாக இருக்குது. அதாவது 4-5 கிரகங்கள் வித்தியாசமான தருணங்களில் இருக்கக்கூடியதாக இருக்கங்காட்டி நிறைய செய்திகள், அதாவது எல்லா துறைகளை சார்ந்த செய்திகளும் இன்றைய தினத்தில் காதில் கேட்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, யதார்த்த மைனஸாகவும் இருக்கும். அப்படி ரெண்டு விதமாக நம்ம காதில் கேட்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டுன்னு சொல்லி. சரி, இன்றைய தினத்துக்குண்டான விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களுக்கு நன்மை தரக்கூடிய அற்புதமான நாள். செய்யக்கூடிய தொழிலில் ரொம்ப கவனம் செலுத்தி தொழில் ரீதியான விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். சப்போஸ் எனக்கு தொழில் இல்லை அப்படின்னா தொழிலுக்குண்டான முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு இருப்பேன். வேலைவாய்ப்பு சரியில்லைன்னா வேலைவாய்ப்பு இடமாற்றம் பண்ணலாமா வேண்டாமாங்கிற யோசனை குழப்பங்களில் சில மாறுதல்களும் நிரந்தரமான சிந்தனைகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள் 1-2 பேர்த்த சந்திக்கிறதுல தப்பே கிடையாது. சில விஷயங்கள் 1-2 முயற்சி எடுக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பணவரவுகள் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்களுக்கு வீடு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சிறு சச்சரவுகள் பிரச்சனைகள் தீரும். திருமண சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் இருக்கக்கூடியவாளுக்கு தடைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். பேப்பர் சம்பந்தமாக, அதே மாதிரி ஸ்டேஷனரி சம்பந்தமாக, புஸ்தக சம்பந்தமாக, பிரிண்டிங் ப்ரெஸ் பிரச்சனை இருக்குவா, இவாளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். மேஷராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாங்கிறது சில நேரங்களில் இருக்க தான் செய்யும். ஆனால் சில காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடியதாக இருக்கும். செலவுகள் ஏற்படுதே சார், நல்ல வரவுகளே வரமாட்டேங்கிறது. ஆனால் செலவுகள் மட்டும் நிறையா ஆயின்னு இருக்கு அப்படின்னா நிறைய விஷயங்கள் அஷ்டமஸ்டினியில் யதார்த்தமாக அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் இன்னொரு 2 மாதங்கள் கழித்து இதே பிரச்சனைகளில் மாறி மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்புகளில் தூர பிரயாணம் போய்க்கிறது, வெளிநாடு பிரயாணம் போய்க்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். இடம் விட்டு இடம் மாறலாமா, இன்னொரு இடத்த பிடிச்சிட்டு ஒரு இடத்த மாறுறது விசேஷமான பலன்கள் உண்டு. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, பாட்டு சம்மந்தமாக, கலை சம்மந்தமாக இருந்துகிட்டு இருக்கிறவாளுக்கும், அதுக்குண்டான ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கும், அதுக்குண்டான டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவாளுக்கும் அருமையான பலன்கள் தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கு. இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் பண்ணுறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சச்சரவுகள்லாம் கொஞ்சம் நேரத்தில் மாறக்கூடியதாக இருக்கும். சின்ன விஷயத்தை 3வது மனுஷா மூலமாக பேசி தீர்க்கிறத தவிர்த்துக்கிறத அறவே கம்மி பண்ணிக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். சில பிரச்சனையை பிரச்சனையாக அனுகூல்யம் பண்ணாமல்
அணுகாமல் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகள் என்னங்கிறது தேடுறது ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல பயன்களையும் பெயர்களையும் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய தொழில் லாபத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இது போன்ற விஷயங்கள் சில தடங்கல்கள் ஏற்பட்டாலும் மீறி செய்கிறதன் மூலமாக பின்னாடி ஒரு பெரிய அழகான ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன வயசில் கஷ்டப்படுறது தப்பே கிடையாது. வயசானதுக்கப்போது ஏன் கஷ்டப்படலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடவே கூடாது. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அற்புத பலன்களை தரும் வழிபாடு. மிதனராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் ரொம்ப சாந்தமாக இருப்பேன், தப்பே கிடையாது. இன்றைய தினத்தில் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கவா, புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப அவசியமான பிரயாணமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் பெற்றவங்களுடைய காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுபோல் பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடச்சு அந்த காரியம் பண்ணினாலே போது அந்த காரியம் அனுகூல்யமாக நடந்துட்டுருக்கும். வரா கடன்கள் வந்து தீரக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். ரைஸ் மில் வச்சுருப்பா, அதே மாதிரி நூல் சம்மந்தமான வச்சுருக்குறோம், நூல் சம்மந்தமான மில்லு வச்சு ஸ்பின்னிங் மில் வச்சுருக்குறோம், வைண்டிங் மில் வச்சுருக்குறோம், அதுக்கெலாம் அமோகமான பலன்கள் உண்டு. நிறைய தறி சம்மந்தமாக வச்சுருக்குறவா, அதாவது துணிகள் செய்யக்கூடிய தறி சம்மந்தமாக வச்சுருக்குறவாளுக்கு வேலை வாய்ப்பு இல்லையேன்னு கவலைப்பட்டவாளுக்கு வேலை வாய்ப்பு வந்தேறக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. இட சம்பந்தமாக சகோதர சகோதரிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை பேச்சுவார்த்தையில் தீரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் மிருகசேஷ நட்சத்திரத்தில் இருக்க கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம் அப்படிங்கிற பிரயாண விஷயங்களில் ஒரு நாள் கழித்து பண்ணிக்கும்போது நன்மையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயத்தில் எழுத்து, நம்ம எழுத்துப்பூர்வமாக ஒன்று கொடுக்குறோம், அதில் கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக குடும்ப விஷயங்களை பேச ஆரம்பித்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய வருத்தங்களை சொல்லி அது திருப்பி பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கு பதிலாக அது அத்தனையும் இறைவன்கிட்ட எடுத்துகிட்டு போய் சமர்க்கிறது, அவர் பாதத்தில் போடுறது, இறைவனுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே மாற்றுவாருங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக செயல்பட்டுட்டெல்லாம் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுனராசி என்பர்களுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். வராத பணன்கள் வந்து தீரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, நன்மையான திருநாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய விஷயங்களில் நண்பர்களுக்காக குடும்பத்துக்காகன்னு விட்டு அதுக்கப்புறம் ஐயோ விட்டுட்டோமே, நம்ம செல்ஃபிஷாக இருக்காது தான் இத்தனை நாள் காரணமாக இருந்துருக்கு, இத்தனை நாள் சம்பாதிச்சோம், கடைசியில் என்ன சேர்த்து வச்சோம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற சில நேரத்தில் யோசிப்பில். ஆனால் ஒன்று, இறைவன் நம்மளுக்கு ஒரு பெரிய தெம்பை கொடுத்துட்டுருக்கா, மன உறுதியை கொடுத்துட்டுருக்கான்னு ஒரு சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் மன தைரியத்தோட சந்தோஷத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேல், அது உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். சில நேரங்கள் நம்ம பாஸ்ட்டில் நடந்தது அப்புறம் ப்ரெசென்ட்டில் இருக்கிறத வச்சு வருத்தப்பட்டுருப்பேன், ஆனால் ஃப்யூச்சருக்கு இது ரெண்டுமே உதவாது, இது ரெண்டுமே ஒரு பாடமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த பகவத்கீதையில் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அதனால் இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு ஒரு பெரிய பாடமாக லெசனாக எடுத்துகிட்டு செயல்பட்டோம் அப்படின்னா பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு சின்ன குழந்தைக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நெருப்புனா என்ன தெரியாது, பட்டவொன்னா ஐயோ நெருப்புன்னு பக்கத்துலேயே போகாது, கத்தினா என்னன்னு தெரியாது, லேசாக கிழிச்சதுக்கப்புறம் ஐயோ கத்தின்னு தெரியுது, பிளேடுனா என்னன்னு தெரியாது, லேசாக கிழிச்சதுக்கப்புறம் பிளேடுங்கிறத உங்களுக்கு உணர முடியுது. ஸோ ஒரு தடவை படும்பொழுது அது அப்போதைக்கே ஒரு வேதனையாக இருக்கும், ஆனால் நிலச்சி நிற்கக்கூடிய வேதனைகள் கிடையாது. அதனால் கவலைப்படாதீங்க, நல்ல முன்னேற்றங்களும் உங்களுக்கு எதிர்காலத்தில் உண்டு. இனிமே தான் உங்களுக்கு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நல்ல முன்னேற்றங்களும் உண்டு. கடகராசி என்பர்களுக்கு குழந்தைகளுக்கு பரீட்சை எழுதுகிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ரொம்ப தீராத கஷ்டத்தில் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கவலையே வேண்டாம், நிச்சயமாக உங்கள் குழந்தை பெரிசாலாகி உங்களை நல்லா காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிரம்புறவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த துர்காம்பாள் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ஆதாயம் இல்லாமல் ஒரு காரியமும் நடக்காது. நினச்ச காரியங்கள்லாம் நன்மையாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பரவாயில்லையே, இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த காரமெல்லாம் போயிடுத்தாட்டிருக்கு, தெய்வாதீனம் நிறையா வந்துட்டுருக்காட்டிருக்கு, நிச்சயமாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் அமோக பலன்களை தரும் அற்புத பிரயாணங்களாக இருக்கும். வியாபார அனுகூல்யமாக இருக்கும். வெளிநாடு சம்மந்தமாக போகணும்னு நினச்சிட்டு நல்ல வெற்றிகள் உண்டு. திருமண காரியங்கள்லாம் கைகூடு, நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் பேசக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வர்றது, நீங்கள் அவள் இடத்துக்கு போகிறதுக்குண்டான நல்ல நாளாக இருந்துருக்கும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை, குடுக்கல் வாங்கலில் கவனம் என்பது தேவை. ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவா, ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவா, கரெக்டாக ஒரு விஷயத்தை பேசும் பொழுதும் செயல்படும் போதும் அவட்ட கட் அண்ட் ரைட்டாக பேசிக்கணும். இல்லைனா நீங்கள் உழைப்பு இருப்பில் அந்த உழைச்சிக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கக்கூடாத சில பேர் அதுக்கு சில சூதுகள், அதாவது சில தப்பான விஷயங்களை பண்ணுவாள். அதாவது நடுவில் பூந்து அவள் ஏதாவது சொல்லி கடைசியில் அந்த காசு வராமல் இருந்துருக்கும். அதனால் அந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்களுடைய வேலைக்கேற்ற பணவுகள் சர்வீஸ் சார்ஜ் கரெக்டாக நீங்கள் வாங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு நண்பர்கள் மூலமான நன்மைகள் உண்டு, ஆனால் பண விஷயத்தில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் பெண்களுக்கு முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். நிறைய வீட்டில் கிராஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைன் டியூஷன் எடுத்துட்டு இருக்கோம், டீச்சிங் சம்மந்தமாக எடுத்துகிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண்
எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றித்திரம் அற்புத வழிபாடு, சிம்மராசி என்பவர்கள். கன்னிராசி நேயர்களே, பொறுமையாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுவேன், ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கும், ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். சில வேலைகள் தர்தாஷ்டம சனியின் மூலமாக சில காரணங்கள் காரியங்கள் நடக்காமல் இருக்கும், நல்லது தான். நேரம் சரியில்லாத போது நம்ம பால் காய்ச்சினோம்னா என்னாகும், அந்த வீட்டில் போகும்போது நமக்கு ஒரு சில தடங்கள் வரும், அந்த மாதிரி சில காரியம் நடக்கலைன்னா அது நடக்க போகிறது இல்லைன்னு நடத்தும். அதனால தான் இறைவனாக பார்த்து உங்களுக்கு காண்பித்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்துவதற்கு நன்மையான பலன்கள் உண்டு. உங்கள் முன்னாடி நல்லா பேசுவா, பின்னாடி ஏதாவது சதி செய்வா, அதனால் எல்லாத்தையும் யதார்த்தமான நம்பிக்கையை தவிர்த்துக்கிறது நல்லதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் சில முக்கியமான சப்ஜெக்ட், முக்கியமான விஷயம்னா யார்ட்டையும் சொல்லாத அந்த காரியத்தை பண்ணுங்க. யாரோட கூட்டு சேர்ந்து போகாமல் நீங்கள் தனித்து போய் அந்த காரியத்தை பண்ணலாம், நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளன வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. கன்னிராசி என்பவர்களுக்கு முயற்சி செய்த விஷயங்கள் எல்லாம் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் பார்த்துட்டோம்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பேன், யாராவது ஏதாவது சொல்லிட்டு சோர்வாயிடுவேன், அப்படி வரவே வேண்டாம். அவள் பேசுகிறது பூரா பார்த்துட்டேன்னா ஏதாவது விஷயத்தை சேகரித்து சொல்கிறது கிடையாது, அவங்களுக்கு என்ன தோன்றதோ அதான் சொல்லின்னு இருக்கா. அதனால் நீங்கள் அவங்களுக்கு தோணக்கூடிய எண்ணங்களில் நீங்கள் எடுத்துகிட்டு அதே ஃப்ரீக்குவன்சியில் நீங்கள் எடுத்துக்காதீங்க, அது தவறை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்பட்டேன்னா நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். என்றைக்குமே உங்கள் கணிப்பு தான் வெற்றி பெறும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, ஏன்னா நீங்கள் துளாராசி. அதையும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் சுவாதின நட்சத்திரத்துக்கு நிறைய விஷயங்களில் கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. விசாரண நட்சத்திரத்துக்காரவா எல்லா விஷயத்திலையும் நிறையா யோசித்து பண்ணுவேன், சில நேரங்கள் அந்த யோசிக்கக்கூடிய விஷயத்தை முன்னமே பண்ணுறதுக்கு முன்னாடி ரகசியத்தை வெளியிட்டுருவேன், அது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சித்திர நட்சத்திரத்தில் இருக்கவா வேகமாக செயல்பட்டு ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய திறமை படைத்தவர்களாக இருப்பேன். துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் எந்த இடத்துலையும் சோர்வுகள் வேண்டாம், அப்படி சோர்வு தர மாதிரி சில விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே டைவர்ஷன் பண்ணி அடுத்த நிலைக்கு கொண்டு போனாலும் நல்ல மாற்றங்கள் உண்டு. பெண்களுக்கு நிறைய சிந்தனைகள் இருந்துருக்கும், குடும்ப சம்பந்தமான விஷயம், அதை முடிச்சுட்டு அதை பெருசாக எடுத்துக்காத, அடுத்து என்னது அப்படிங்கிறத யோசிச்சல்னா நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைகளை பற்றிய யதார்த்த விஷயங்கள், அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வரப்போகிறா, என்ன வரப்போகிறா, அவங்ககிட்ட என்ன திறமைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேனா உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய வாழ்க்கையிலையும் வெற்றியை தரக்கூடிய இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஏழு நிறம் பல வர்ண வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு அற்புதமான வழிபாடு. உச்சிராசி என்பர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவி பேர்லையும், மனைவி கணவன் பேர்லையும் அன்பு பாசம் நிறைந்ததாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் திருஷ்டி பட்டாப்பில் ஒவ்வொருத்தரும் மூணாவது மனுஷன் ஒவ்வொன்றும் பேசுவா, அதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நீங்கள் எதில் டேலண்ட்டாக இருக்கலோ அதை பற்றி இன்றைக்கி ரொம்ப பிரபல்யமாக வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதாவது திடீர் பிரபல்யம்னு சொல்லுவாங்க. உதாரணம் சில பேர் பார்த்துட்டோம்னா சமையல் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப பிரபல்யமாக இருந்துட்டுருப்பா, சில பேர் நிறையா ஓட்டுது, அதாவது வாகன ஓட்டுதலில் பெரிய டேலண்டாக இருந்திருப்பா, சில பேர் பார்த்துட்டுனா சயின்டிஸ்ட்டாக இருந்திருப்பா, சில பேர் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நிறையா விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப டேலண்டடாக இருந்திருப்பா. அந்த மாதிரி இந்த டேலண்ட்டெல்லாம் இன்றைக்கி வெளிவரத்துக்கு உண்டானதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் சயின்டிஸ்ட்டுக்காக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்குலாம் அமோகமான பலன் இருக்குது. மரைன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்திருக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்காக கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி இன்றைய தினத்தில் விச்சயராசி என்பர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் பெருசாக வந்த பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாத இருக்கக்கூடியதாக மாறும். இன்றைய தினத்தில் சின்ன சின்ன கடன் உபாதைகள், கடனை தீர்த்து அதுக்கப்புறம் மன சந்தோஷத்தோடு சேமிக்கக்கூடிய வழிகளை பற்றி பேசினேன் அப்படின்னு சொன்னால் இனி வரக்கூடிய எதிர்காலம் ரொம்ப சுபீட்சமான எதிர்காலமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆறு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, நடராஜர் வழிபாடு, சிதம்பரேஸ்வரர் வழிபாடு, வெற்றித்தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, உயர்ந்த சிந்தனைகள், அந்த சிந்தனைகள் மட்டும் உங்களுக்கு நிறைய விஷயத்தில் இருந்து கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லுவாள், நம்ம கான்ஃபிடென்ட்டில் எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வர மாதிரி நிறைய சிந்தனை பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் மெருகேற்றி வச்சுருப்பேன். அது அப்படியே நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருந்திருக்கும். யதார்த்த விஷயங்களை பேசுகிறது, யதார்த்த விஷயங்களாக இருக்கிறது, யதார்த்தமாக இருக்கிறது, நம்மக்கிட்ட பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, நம்மக்கிட்ட அப்படி இருக்குது இப்படி இருக்குங்கிற எண்ணங்களே உங்கள் மனசில் தோணாது. நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பேருக்கு கொடுக்கணும், நிறைய பேர் உதவி செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணங்கள் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். வாழ்க்கையில் தோல்விவிட்ட விஷயங்கள்லாம் திருப்பியும் ரீபேக் வந்து திருப்பி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவதில் அற்புதமான மாற்றங்கள் தெரிய வரக்கூடியதாக இருந்துருக்கும். பெற்ற தாய் தந்தையோட ஆசீர்வாதம் பூர்ணமாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். இன்றைய தினத்தில் புதிய தொழில் பற்றி பேசுறது லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு.
மகரராசி என்பர்களே, வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், அனுகூல்யமாக இருந்திருக்கும், வெஜிடபிள் ஷாப் பண்ணிட்டுருக்கோம், கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், ஃபுட் சம்மந்தமாக பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம், ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் சம்மந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இரும்பு சம்மந்தமாக லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, அதே மாதிரி வரா கடன்கள்லாம் வந்து தீர்றதுக்குண்டான அற்புதமான நாள். இது சார்ந்த தொழில்கள் பண்ணுற வாழ்க்கைலாம் அமோகமான பலன்களை தரக்கூடிய நாள் இன்றைய தினம். எதிர்பார்த்த பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். யார் உண்மை யார் பொய் அப்படிங்கிறது கண்ணுக்கு முன்னே எடுத்து காமிச்சுறதா இருக்கும். நீங்கள் கீழே குமிஞ்சு மேலே பார்ப்பா, திடீர்னு பார்த்தா அவளுடைய கண்ணு காமிச்சுட்டு இருப்பா, ஆஹா இவா நமக்கு பின்னாடி ஏதாவது செய்யறா அப்படிங்கிற விஷயம் நல்லா புறப்படும். ஆக மகர ராசி என்பர்களுக்கு எதையும் இன்றைய தினத்தில் அற்புதமான ஒரு தீட்சண்ய காட்சி தரக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். திடீர் பிரயாணம் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் நிறைய சிந்தனைகள் இருந்துகிட்டே இருக்கும், நிறைய சிந்தனைகள் இருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நல் சிந்தனை, இந்த நல்ல சிந்தனைகள் வந்து நல்ல முன்னேற்றத்தை தரும். சில நேரங்கள் வந்து எதிர்மறையான சிந்தனை, ஐயோ என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ணோங்கிற கவலைகள் இருக்கக்கூடாது. ஆக எதாக இருந்தாலும் நடக்கிறதா நடக்கப்போது, ஏன் கவலைப்பட வேண்டும், இறைவன்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துருத்துனா எதையும் சாதிக்கக்கூடியதாக இருந்துருக்கும், நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகள் ரீதியாக, கணவர் ரீதியாக, மனைவி ரீதியாக, அதே குடும்பத்தார் ரீதியாக நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவோம். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருந்துருக்கும். நிறைய விஷயங்கள், நிறையா பேர் உதவிகள் செய்யக்கூடியதாக இருப்பாள். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக இருக்குங்காட்டி எதையும் ஜெயிக்கக்கூடிய திறமைகள் படைத்தவராக இருந்துருப்பேன். அதே சமயத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவா, லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பா, மணி எக்ஸ்சேஞ்சராக வச்சுருக்கிறவா, ஃபேன்சி ஐட்டம் வச்சுருக்கவா, செல்ஃபோன் ஷாப் வச்சுருக்கவா, கம்ப்யூட்டர் ஷாப் வச்சுருக்கிறவா, எலக்ட்ரானிக் கூட்ஸ் எல்லாம் வித்துருக்கிறவங்களுக்குலாம் அற்புதமான பலன்கள் இருந்துருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன கடை வச்சுருக்கிறவா கூட பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தைகளுடைய படிப்பை பற்றி முழுமையான கவனத்தை செலுத்தி அற்புதமான பேர் புகழ் அந்தஸ்து குழந்தைகள் மூலமாக வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, சுகமான நாள், நல்ல 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 காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்களில் எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்துருது அப்படின்னு சொன்னால் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் இல்லையா. எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலைன்னா வருத்தங்கள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நிறைய காரியங்கள் நன்மையாக நடக்கும். ஆனால் உங்கள் வளர்ச்சி சில பேருக்கு ஒரு சில மன ஜலசை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்படி வளர்றாளே அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும், பிரயாண அலைச்சல்களும் இருக்கும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல நாளும் காட்டி எடுத்த காரியத்தை செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பேர் புகழ் அந்தஸ்து கூடுவரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயங்களை மனசில் நினச்சிருந்தால் அந்த காரியத்தை சிந்தனை பண்ணி செயல்பட்டேன்னா உங்களுக்கு நல்ல வெற்றி தரக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக, குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், வெளிநாடு வேலைவாய்ப்பு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எடுத்த காரியத்தை ஸ்கெட்யூல் போட்டு கரெக்டாக டைமிங் பிரகாரம் செஞ்சல்னா உங்களை விட ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. சில பேர் இன்றைக்கி பார்த்து கிண்டல் கேள்வி பண்ணுவாள், பின்னாடி உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இருந்துருப்பா. இல்லைன்னா நம்ம எப்படியுமே மீடியமாகவே இருந்துருப்போமா, அடுத்த நிலைக்கு போக மாட்டோமா அப்படின்னு வருத்தப்படுறவாளுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் காத்துருக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் வகுப்பு வர ஏப்ரல் 7 சென்னையில் நடைபெறுகிறது. சென்னையில் நடைபெறுகிறதுக்கு நிறைய பேர் காலையில் 9 மாலை 5 வரைக்கும் ஒரு நாள் வகுப்பு, உணவு அங்கேயே கொடுக்கப்படுகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா ஜோதிட பிரபலங்கள் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு வகுப்பாக இந்த வகுப்புகள் இருந்துக்கு. ஜோதிடம் மட்டும் கிடையாது, இந்த இடத்துல ஆன்மீக சத்சங்கம், லைஃப் கோச், அதாவது லைஃப் எப்படி நடத்துகிற, லைஃபுக்குண்டான விஷயங்கள் என்ன, நமக்கு வரக்கூடிய எதிர்வினைகளை எப்படி நம்ம சமாளிக்கிறது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம வகுப்புகளாக பயிற்சி பெறக்கூடியது. உங்கள் ஹாரஸ்கோப்பை நீங்களே பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கும்னு சொல்லி, சரி இந்த விஷயத்துக்கு நம்ம பதிவு பண்ணுறது ரொம்ப அவசியம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவலில் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நிறையா பேர் சார் நான் ரொம்ப நல்லா இருந்தேன் வாழ்க்கையில், பணம் பேர் புகழ் அந்தஸ்து இருந்திருந்தது, ஆனால் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்க, பிறர் கேலி செய்கிற அளவுக்கு இருந்துருக்கேன், எனக்கு பணம் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரணும், கொஞ்சம் நிறையா சொத்து சம்பாதிக்கணும் சார், நிறையா சேமித்து வைக்கணும் சார், சேமித்தே வைக்க முடியல சார், எனக்கு இல்லை, என்னுடைய எதிர்காலத்துக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு இதுக்கு ஏதேனும் மந்திரங்கள் இருக்கா, அதைத்தான் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம தொழில் ரீதியாகவும் எதாக இருந்தாலும் சரி, மந்திரம் மட்டும் ஒரு விஷயத்தை மாற்றாதுங்க, செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதுவும் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் ரொம்ப பிரம்மாண்டமான பலன்கள் கொடுக்குது. தொடர்ந்து 20,000 தடவைக்கு மேலே சொன்னால் ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கும். முடிந்த வரைக்கும் காலையில் 5:30
எந்திரிச்ச உடனே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் வடக்கு பார்த்து உட்காந்து சொல்கிறது, ஒரு தீபத்துக்கு முன்னாடி சுவாமி படத்துக்கு முன்னாடி வடக்கு பார்த்து உட்காந்து சொல்கிறது, கீழே ஏதேனும் விரிச்சுண்டு ரொம்ப மடி ஆச்சாரத்தோட்ட நல்லா தியானம் பண்ணி முதல்ல பிள்ளையார வேண்டிண்டு அப்புறம் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்கிறது பெரிய மாற்றத்தை தரும். இந்த மந்திரத்தை சொல்லி முடிஞ்சு சுவாமிக்கு வந்து கல்கண்டு நைவேத்தியம் பண்ணும், அந்த தீபத்துக்கு வந்து கல்கண்டு நைவேத்தியம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரம் ரொம்ப அற்புதமான ஹீலிங் மந்திரான்னு பேர். இந்த ஹீலிங் மந்திரா பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். தாரா மந்திரான்னு பேர், அதாவது நல்ல வரப்பிரசாதத்தை தரக்கூடிய அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை படிக்கிறது விசேஷமான பலன்கள், கேட்கறதும் விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான மந்திரம் இதோ. ஓம் விஜய தேவி வசுதா, ஓம் விஜய தேவி வசுதா, ஓம் விஜய தேவி வசுதா, ஓம் விஜய தேவி வசுதா. இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே ஜபிச்சுட்டே இருக்கணும். அப்படி ஜபிக்க 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 அற்புதமான பலன்கள் தரும். நிறையா நபர்கள் நிறைய மந்திரத்தை நாம் சொல்லியிருக்கோம், அது அத்தனை மந்திரத்தையும் ஜபிச்சுட்டு இருப்பீங்க. சார் நான் இந்த மந்திரத்தை ஜபிக்கும்போது இதை ஜபிக்கலாமா? ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஜபிக்க வேண்டும், அடுத்தது அதை முழுசாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வரலாம். புதுசாக இதை ஆரம்பிக்கணும், எனக்கு நிறையா விஷயங்கள் வர வேண்டியிருக்கு, பணவரவுகள்லாம் வர வேண்டியிருக்கு, நான் நிறையா சேர்த்த வேண்டியிருக்கு சார், வழியே கிடையாது, நான் தான் என் குடும்பத்துக்கு உழைக்க வேண்டியிருக்குன்னு நினச்சிட்டுருக்கோம். இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். ஓம் விஜய தேவி வசுதா, ஓம் விஜய தேவி வசுதா. இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய சொன்ன மந்திரம் அதிசக்தி வாய்ந்த அம்பிகையுடைய மந்திரம். இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ உன்னதமான பலன்கள் இருக்குது. ஏன் பல ஜோதிடர்கள் பல பேர் சார் இந்த மந்திரத்தை எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னே கேட்குறா, இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பலன்கள் உண்டுன்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ஆன்மீக தகவல் ராசிபலனின் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரி மகேஷ். நன்றி, வணக்கம்.